எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற தலைப்பு வந்து ஞானத்தின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்ட்டு. அது மெசேஜ் போட்டிருக்காரு. சூரியன் சங்கர் சூரியன் சங்கர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, ஃபைன். ஓகே, இன்னைக்கு தலைப்பு வந்து ஞானத்தின் ரகசியம் அப்படின்னு போட்டிருந்தோம். சீக்ரெட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல், ஃபர்ஸ்ட் உங்க கருத்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டைட்டில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் இருந்தா எடுத்துக்கலாம். ஸோ ஹேண்ட்ஸ் ரேஸ் ஆப்ஷன் பட்டன் ரீஸ் பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். ஸோ யாரு ரெடியா இருக்கீங்களா யாராவது பேசுறதுக்கு? ஞானத்தின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். அது நிறைய பேர் நிறைய பாதையில நிறைய பேர் இதை தேடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? வேற வேற விதத்துல யோகம் பண்றது, தியானம் பண்றது, வேற எந்தெந்தவோ மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலும் நிறைய பேருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ அப்போ ஸோ அதோட சீக்ரெட் என்ன என்ன அப்படின்றது நம்ம பிரபாகம் அப்ரோச்சில் நம்ம இது பண்ணுறது இல்லையா? ஸோ ஸோ அது என்ன சீக்ரெட் அப்படின்ற அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ரொசீட். ஓகே, யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பயிற்சிகள், நிறைய விதமான அப்ரோச், நிறைய பாதைகள் இருக்கு இல்லையா இந்த என்லைட்டன்மெண்ட் இல்லை ஞானம் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யோகம் பண்ணுறதோ இல்லை தியான பயிற்சி இல்லை வேற விதமான எக்ஸசைசஸ், என்ன என்ன சொல்றது, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றது, இல்லை வேற சந்நியாசம் எடுக்கிறது அந்த மாதிரி, இல்லை வேற புக்கில் நிறைய அப்ரோச், ஞானம் என்கொயர் பண்ணுறது. ஓகே வனஜா, ஆ வனஜா மேடம் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, ஆ பேசலாம், சொல்லுங்க மேடம். நமது பகவத் மிஷன் துணை செயலாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. ஓகே ஓகே, தேங்க் யூ, நன்றி நன்றி மேடம். ஐயா, அது ஞானம் வந்து யோகா இதுல போனா ஒரு மாதிரி வருது, ஐயாவின் புரிதலோட வந்தா ஒரு மாதிரி வருது. ஆனா ஐயாவோட புரிதல் வந்து விடுதலை, நம்ம அகத்துல ஒண்ணு இல்ல புரிஞ்சுக்கன்னு புறத்துலதான் நம்ம செயல் பண்ணான்றத ஒரு இது வந்தாலே நம்மளுக்கு இதுவாயிருது. வேற வேற யோகத்துல எல்லாம் போனா மாற்றம் கிடைக்குது, ஆனா அது நிரந்தரமா இல்ல. ஆமா, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறைஞ்சிடுது. அது நம்மளுக்கு என்ன லாபம், யூஸ் இருக்குது? ஐயா ஒரு புரிதல்னா இப்ப நம்ம அகத்துல நம்ம எல்லாம் ஒன்னும் இருக்கு இல்ல புரிஞ்சுக்கின்னு புறத்துல நம்ம வேலை செஞ்சோமா இப்ப நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கலாம், நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு நல்லதும் செய்யலாம். கரெக்டுங்களா ஐயா? கரெக்ட் தான், ரொம்ப ரொம்ப சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சார். ஓகே, சோ ஓகே, துர்கா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க பேசலாம், கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க மேடம். யா, வாழ்த்துக்கள் ஐயா. ஓ நன்றி, அதுக்கு தான் அதுக்கு தான். ஓகே ஓகே, அதுக்கு தான். ஓகே, தேங்க் யூ. ஓகே,
ஸோ அந்த மாதிரி பல விதமான பயிற்சிகள் முயற்சிகள் இல்லை ஞானம் என்கொயர் பண்ணுறது அது மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே அவ்வளோ பேர் தேடிட்டே இருக்காங்க வருஷக்கணக்காக நிறைய முகாமில் நிறைய இதில் அந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதனோட ரகசியம் ஏன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றி பார்த்தோம்னா ஸோ உங்களுக்கு பிரவாகம் நம்ம என்ன சொல்கிறோன்றது தெரியும் இல்லையா ஏன்னா நீங்கள் எல்லா பாதையிலுமே வந்து ஏதோ ஒரு ஒரு இலக்கு ஒரு அடைது அடைவதற்கு ஏதோ ஒரு இடம் ஒரு அடைவதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துடுற மாதிரி ஆயிடுது என்னதான் வந்து நம்ம ஆல்ரெடி அது இருக்கிற விஷயம்தான் அது புதுசாக அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வார்த்தைகளால் சொன்னாலுமே திருப்பி வந்து எதையோ ஒன்று பண்ணணும்னு சொல்லும் போதே பண்ணணும்னா எதையோ ஒன்று அடையிறதுக்கு தானே ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒரு வேலை செய்கிறோன்னாவே ஏதோ ஒரு முயற்சி செய்கிறோனாவே ஏதோ ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காக தான் முயற்சி செய்வோம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம் இல்லை தோற்று போகிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம் எதையோ ஒன்று வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்காக தான் முயற்சியே பண்ணுவோம் இல்லையா ஸோ அவங்க வந்து வார்த்தைகளால் நிறைய பேர் சில பேர் வந்து அடைவதற்கு எதுவும் இல்லை இல்லை ஆல்ரெடி நம்ம எதுவாக இருக்கிறோமோ அதுவே ஆல்ரெடி அதுவாக தான் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லும்போது அதை வந்து திருப்பியும் ஃபைனலாக வந்து அதை அப்போ எதுவுமே பண்ண தேவையில்லை எந்த முயற்சியுமே தேவையில்லை அப்படின்னு முடிச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் பட் அது இல்லாமல் எதையோ பண்ணணும் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏதோ ஒரு இலக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு அப்படி தான் எடுத்துக்குது ஸோ அது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக்கா இல்லை அவங்க சொல்கிறதே அந்த மாதிரி தான் சொல்ல வராங்களா அப்படின்னு தெரியல ஸோ ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இலக்குன்ற ஒரு ஒரு வந்துடுது ஸோ அதனால் அந்த அவங்க கடைசி வரைக்கும் அடையவே முடியாமல் வருஷக்கணக்காக போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடுது ஸோ அதோட சீக்ரெட் என்ன அப்படின்றது நம்ம பகவத் ஐயா தான் அதில் நம்ம பிரவாகம் கான்செப்டில் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு நம்மளுக்கெல்லாம் ஸோ சீக்ரெட் வந்து இந்த அடைவதற்கு அப்படின்றதுக்கே எதுவுமே கிடையாது அகத்தில் சைக்கலாஜிக்கலாக அடையிறதுக்குன்ற ஒரு ஒரு இலக்கு ஒரு நல்ல நிலை ஒரு நல்ல மனநிலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையவே முடியாது ஸோ நம்ம தேவையில்லாமல் போராடிட்டு இருக்கோம் அப்படி ஒரு இல்லாத விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த முயற்சி எல்லாமே வீண் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து நம்ம ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து மற்ற எந்த பாதையிலுமே இந்த விஷயத்த சொல்லலை ஸோ இந்த ஏன் கிடைக்கலன்றது அவங்க தடுமாறிட்டே இருக்காங்க ஏன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் ஸோ அதோட ரகசியம் என்னன்னா இந்த முயற்சியை கைவிடுறது தான் ரகசியமே அதோட முக்கியத்துவமே முயற்சியை கைவிடுறது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஸோ அதுதான் நம்ம பிரவாகம்ன்ற கான்செப்டில் ஐயா சொல்லியிருக்காரு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு இலக்கு கொடுக்கும்போது ஏதோ ஒன்று இலக்கு வச்சிங்கனாவே அதுல வந்து நான்ற தன்மை வந்து நான் அந்த இலக்கை அடையணும் ஸோ நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்ற நான்ற தன்மை வந்து இன்னும் அது இன்னும் வலுப்பெற்றுட்டு தான் இருக்கும் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு தான் இருக்கும் நீங்கள் பண்ண இல்லையா ஸோ இதில் தான் வந்து நான் அடைவதற்கு எதுவுமே இல்லைன்னும் போது ஸோ அந்த நானுமே ஆக்சுவலாக வலுவிழந்து போயிடுது ஸோ நானுமே உங்களுக்கு வீக் ஆகிடுது நானுமே அந்த எண்ணத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஸோ அப்போ எண்ணத்தையே நீங்க ஃப்ரீயா விடும்போது நானுமே வந்து மொமெண்ட்ரியா மொமெண்ட் பை மொமெண்ட் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா ஒரு நான் தோன்றுது அப்படிதான் உண்மையிலேயே இருக்கு இல்லையா ஸோ அப்போ நீங்க ஃப்ரீயா எந்த முயற்சியும் இல்லாம எல்லாத்தையுமே ஃப்ரீயா விடும்போது அந்த நானும் அதோட சேர்ந்து மறைஞ்சு போயிடுது ஸோ அதனால் ஸோ மற்ற இதிலெல்லாம் வந்து இங்கே ஏதோ ஒரு இலக்கு வைக்கும்போது அந்த நான்ன்றது இன்னும் வலுப்பெறுது ஸ்ட்ரென்தன் ஆகுது ஆனால் இங்கே வந்து அதுக்கு நேர்மாறாக நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்லைன்னு எல்லாத்தையுமே விடும்போது அந்த நானும் சேர்ந்து கரைஞ்சி போயிடுது நானும் சேர்ந்து மறைஞ்சி போயிடுது ஸோ அதனால் நேச்சுரலாகவே வந்து நம்ம அந்த ஃப்ரீடம் ஸ்டேட்டு இல்லை அந்த ஒரு லிபரேட்டட் ஃப்ரீடம்ன்றத நேச்சுரலாகவே ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஸோ இதை பற்றி ஃபர்தராக ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா இல்லை உங்கள் கருத்து ஏதாவது ஷேர் பண்ணோன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியமான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம புரிதல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான புரிதல் தான் ஸோ அறிவு லெவலில் அறிவு தன்மையில் ஓப்பனாக இருக்கணும் அவ்வளோதான் அறிவு அந்த தளத்தில் நீங்கள் ஓப்பனாக
இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதையுமே வந்து முடிவு எடு கன்க்ளூட் பண்ணி இப்படிதான் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி ஐ மீன் எதையுமே யோசிக்காம நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்மளா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அது வந்து தப்பான முடிவா இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முடிவு எடுக்காம ஓப்பனா எனக்கு தெரியலன்னா தெரியல அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா தேடுதெல்லாம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ தெரியாத ஒரு விஷயத்த நம்மளா ஒரு முடிவு எடுத்து இப்படிதான் இந்த புக்ல எல்லாம் இப்படிதான் சொல்லியிருக்கு ஸோ அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி முடிவு எடுத்து போனோம்னா அப்போ ஒரு தப்பான முடிவா இருக்கும் இல்லையா. ஸோ அதை அதுக்கு பதிலா நமக்கு தெரியலன்னா தெரியலன்ற ஒரு அப்ரோச்லயே இருந்துட்டு அதை தேடுறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளோரிங் மோட்லயே போனா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு ஓப்பனா இருப்போம் எது வந்தாலுமே எது உண்மையோ அது அது அதை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டட்ல இருந்தா இன்னும் ஈஸியா புரியும். ஏன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். உண்மை வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் அது ஆப்போசிட்டா கூட இருக்கலாம் இல்லையா. அந்த பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால நம்ம வந்து ஒரு ஓப்பன் மைண்டடா இருந்தா ஈஸியா அதை புரிஞ்சிக்க முடியும். இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி நினைச்சு இதுதான் நம்மளா ஒரு கற்பனையில இதுதான் ஞானம் இதுதான் விடுதலை இதுதான் முக்தின்னு கற்பனையில ஒண்ணு வச்சுட்டு அதை அடையறதுக்கு ட்ரை பண்றதுன்னா உண்மையில இல்லாத ஒரு விஷயத்த நம்ம அடையறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ உண்மையா என்ன பிரச்சனை உண்மையா இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு எது எனக்கு என்ன வேணும் ஆக்சுவலா ஸோ எதை நான் அடைய நினைக்கிறேன் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி ஒரு கிளியர் கட்டா இதுதான் பண்றேன் இதுதான் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ சொல்யூஷன் கூட இன்னும் ஈஸி ஆயிடும். ஒரு இது கூட சொல்லுவாங்க இல்லையா ப்ராப்ளம் வந்து கிளியரா தெரிஞ்சிச்சுனாவே பாதி சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னன்னே தெரியாம சும்மா ஏதோ புக்ல இருக்கு இல்லை யாரோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சும்மாவே அப்படியே தேடிட்டே இருக்கும் அவங்க சொன்னதுனால அப்படியே அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை எங்க ஆக்சுவலா நம்ம தடுமாறுறோம் எங்க பிரச்சனை வருது அப்படின்ட்டு ஒரு கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை எடுத்தா இன்னும் ஓப்பனா நம்ம ஈஸியா ஃப்ரீயா பார்க்க முடியும் நமக்கு சொல்யூஷனும் ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஸோ உங்க கருத்து ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க இல்லை உங்க வேற ஏதாவது கேள்வி இதை சம்மந்தமாகவோ இல்லை ஜென்ரலாக சப்ஜெக்ட் பற்றி இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹேண்ட்ஸ் ரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே ஜெயான்றவங்க நம்முடைய உணர்வுகளையும் தாட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அது ஒரு கேள்வியா இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ ஆமாம் கரெக்ட் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் நம்ம கான்செப்டில் நம்ம சொல்கிற விஷயம். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்றத அதை வந்து நீங்களா அந்த உண்மையை வந்து நீங்களா உணரணும். சும்மா நாங்கள் சொல்லிட்டோம் இல்லை ஐயா புக்கில் எழுதிட்டாருன்றதுக்காக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாம அது நிஜமாவே கரெக்டு தானா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை சோதிச்சு பார்த்து நீங்களே உணர்ந்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் டவுட்டே இல்லாமல். கார்த்திக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓ திருப்பியும் மியூட் ஆயிடுச்சு. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க திருப்பியும். ஹலோ ஆ சொல்லுங்க சார். ஆ சார் நல்லா இருக்கீங்களா? ஆ ஃபைன் சார் நல்லா இருக்கு. ஆ சார் இப்போ அந்த ஞானம்ன்ற புரிஞ்சுக்கிறோம். சரி அது புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் அதுக்கு அதோட விளைவாக வரது முக்தி நிலை. சரி இந்த முக்தி நிலையில் நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோன்றது தான் விஷயம் இல்லை. எவ்வளோ நேரம்னா எப்படி சொல்கிறீங்க? எப்பவுமே இருக்கிறது நம்ம முயற்சியால் இல்லை நம்ம முயற்சின்னு இல்லை அந்த புரிதல் நம்மளோட புரிதலுக்கு பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ நேரம் நம்மளுக்கிட்ட இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும்ல இல்லை அது ஆழமாக இன்னும் இல்லை அதான் சரி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் இருக்கணும் எனக்கு இவ்வளோ நேரம் இல்லை இன்னும் இல்லை அது டார்கெட்டாகிடும் ஒரு இதுவாகிடும். அது புரியுது எனக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம அது இன்னும் அது நம்மளுக்கு என்னென்னா இப்போ ஐயா பகவத் ஐயா இருக்காருன்னா இப்போ அவர் வந்து அதிலே தான் இருப்பாரான்னு எனக்கு அவரோட பக்குவத்துக்கு. ஓகே ஸோ அதான் அந்த மாதிரி எந்த இப்போ என்லைட்டன்மெண்ட்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஏதோ அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க நம்ம புரிஞ்சிக்காதவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது.
இது வந்து சாதாரண விஷயம்தான் ஆக்சுவலா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பசியா இருக்கு எனக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ வந்து இன்னும் இப்போ இன்னொருத்தருக்கு வந்து பசியா இருக்கு இன்னும் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சாப்பிடல நான் சாப்பிட்டுட்டேன் அவ்வளவுதான், அந்த டிஃபரன்ஸ் தானே தவிர இதுல சாப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உயர்ந்த ஏதோ ஒரு நிலையில இருக்காங்க இல்ல சாப்பிடல அப்படின்றதுக்காக அவங்க தாழ்ந்த நிலையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் a matter of time இந்த மாதிரி புரிஞ்சிக்கிறது தான். அது அப்படி அது இல்ல சார், என்னன்னா அந்த இன்னசென்ட் ஸ்டேட் இருக்குல்ல, இப்போ அந்த அறிவு அறிவோட செயல்பாடு இல்லாத அந்த நிலை இயக்கம் வந்து இன்னசென்ட் ஸ்டேட். சரி, அறிவோட குறுக்கிடல அது ஒரு விடுதலையான ஒரு நிலை. இப்போ அந்த விடுதலையான நிலைன்றது வந்து இப்போ போக 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 வந்து நம்மளோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டே போகும். எனக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் இப்போ அதிகமான மாதிரி தான் ஃபீல் ஆகுது இப்போ முன்னாடியே விட. அது கேட்குறேன் இப்போ அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இன்னும் அதுலேயே போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அந்த இன்னஸ்டன்லேயே இருக்க மாதிரி இப்போ எல்லாத்தையும் மறந்து டோட்டலாக நான் ஜென் கதை பச்சேன் லாஸ்ட்டாக அவர் அவரோட பேரை கூட மறந்துடுவார், அந்த அளவு ஒரு இன்னசென்ட் ஆகிடுவார் டோட்டலாக. அந்த மாதிரி ஒரு நுணுக்கமாக போக முடியுமா அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி ஃபுல்லாக இப்படி நுணுக்கமாக போகணும் இப்படி போகணுன்ற அப்படின்ற எந்த நிலையுமே கிடையாதுன்றேன். அந்த மாதிரி இல்லைன்னு தானே நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாமே வந்து வந்து போகக்கூடிய எல்லாமே மாறிட்டே இருக்கும், எல்லாமே லிக்விடா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், எதுவுமே நிக்கிற மாதிரி அந்த எந்த ஒரு பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஒரு ஸ்டேட்ல போயிட்டுரும் அப்படின்னு இன்னசென்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்தாலும் திருப்பியும் அது ஒரு பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து போயிட்டு இருக்கிறதா இன்னசென்ட் ஸ்டேட். கவலையும் வந்துட்டு போகும், வருத்தமும் வந்துட்டு போறது, எதாவே வந்துட்டு போகும். இன்னசென்ட்னா நீங்க ஏதோ அமைதியா இல்லை நிம்மதியா அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லை, எல்லாமே வந்து போறதை அனுமதிக்கிறது. எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு தானே சொல்றோம். திருப்பியும் இன்னசென்டா இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னா திருப்பியும் ஏதோ ஒரு நிலையை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஏத்துக்கும் போது அதோட போராடும் போது அது நம்ம கடந்து போகுது. ஆமா கரெக்ட், போராடும் போது நம்ம அதுலயே மாட்டிக்கிறோம், அங்கதான் உண்மையால இன்னசென்ட் வருது. ஆமா கரெக்ட், போராட்டத்தை எது வந்தாலும் ஏத்துக்கும் போது. ஆமா கரெக்ட், இன்னசென்ட்டா இருந்தாலும் ஓகே, இன்னசென்ட்டா இல்லாட்டாலும் ஓகேன்னு சொல்லும் போது தான் இன்னசென்ட் ஸ்டேட் வருது. இன்னசென்ட் ஸ்டேட் வேணும்னு வரணுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும் போது இன்னசென்ட் ஸ்டேட் இல்ல. அது நம்ம எதிர்பார்த்து மறுபடியும் ஒரு முயற்சியில மாற்றோம். ஆமா ஆமா ஓகே சார், கரெக்ட். Thank you. Okay, thank you. சரி, யாருக்கும் கேள்வி இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், யாராவது அதை பத்தி வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக ஓகே, யாரோ ஒருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு. சுப்பிரமணியன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார். அகத்துல சும்மா இருக்கணுங்கிறவங்க சரி புறத்துல நம்ம வேலை செய்யணும், அந்த வேலை வந்து நம்ம தகுதி தக்கத செய்தா போருமா இல்லைன்னா கடுமையான முயற்சி செய்து அந்த நிகழ்வுகளை செய்யணுமா? ஓகே, ஸோ புறத்துல வந்து நம்ம விருப்பம் தான், நம்மளுக்கு என்ன பண்ணணும் தோணுதோ பண்ணலாம், நீங்க வேலை செய்யாம கூட இருக்கலாம், அதோட பாதிப்பை நீங்க தானே அனுபவிக்க போறீங்க. நான் சொல்றதுனால என்ன உங்களுக்கு புறத்துல இதை செய்யாதீங்க செய்யுங்கன்றது ஒரு ஒரு இது மாதிரி தான், ஒரு சஜஷன் மாதிரி தானே. ஸோ புறத்துல நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இயக்கம் நீங்க செயல் செஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கேற்ற விளைவு வரும். நீங்க செயலே செய்யாம இருந்தீங்க எந்த இதுவும் எந்த ரிசல்ட்டுமே வராது, நீங்க எதையுமே அடைய முடியாதுன்றதுனால அவ்வளவுதான். அப்படிதான் சிம்பிளா பாத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்ன்ற நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு செயல் செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதுல இவ்வளவு செய்யணும் கம்மியா என்ன சொன்னீங்க சார்? அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்றோம் இல்ல? ஆமா, சிலவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க 8-10 hours 12 hours. ஆமா, அது மாதிரி பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணலாமே, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம நம்ம விருப்பம் போல பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அதில் அந்த விஷயத்தில் மூழ்கி இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன்ற அந்த விருப்பம் இருக்குது, ஆர்வம் இருக்குன்னா தாராளமாக பண்ணலாமே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி 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 சார், அப்படி நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா,
பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் நேரம் காலம் தெரியாம உடைச்சு சக்சஸ் ஆயிருக்காங்க. ஆமா கரெக்ட், நீங்க அதுலயே மூழ்கி அதுலயே ஃபுல்லா அதையே நிறைய நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதுலயே இது பண்ண பண்ண டெஃபினட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டரா நீங்க செய்ய முடியும்ல. ஆமா ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆமா நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஸோ ஓகே என்னுடைய கேள்வி ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ அதை பற்றி யாராவது ஆன்சர் பண்ணுங்க, இல்லை நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஞானம், நம்ம ஞானம் லிபரேஷன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்காக அடையணும் நானே, இதனால என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நீங்க எதுக்காக நான் ஞானம் அடையணும், எனக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது ஒத்துரு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எதுக்காக ஞானம் அடையணும், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் அதை பற்றி பேசலாம். ஓகே சொல்லுங்க சார் சுப்பிரமணியன் சார். ஞானம் அடையதுக்கு ஞானம் அடைந்தால் நாம சுகமாக இருக்கலாம், அதாவது டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்ங்கிறது தான் எனக்கு தெரியுது. ஓகே இல்லனா நம்ம மனசுக்குள்ளுக்கு அதையும் போராட்டமா பண்ணிட்டு இருப்போம். இப்ப ஞானம் அடைஞ்சா அந்த போராட்டம் இருக்காது. ஓகே சுகமாக இருக்கலாம். ஓகே சரிதானா? சுகமாக இருக்கலாம்ன்றது ஓகேதான், பட் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா சுகமா இருக்கலாம். ஆமா கரெக்ட், சுகமாக இல்ல. இப்ப அன்னைக்கு ஐயா பேசும்போது துக்கமும் வேண்டாம் சந்தோஷமும் வேண்டாம் சுகம் மட்டும் போதும்னாங்க, அதான் சொன்னேன். ஓகே சரி, இன்னொருத்தர் ஆன்சர் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓகே சொல்லுங்க கார்த்திக் சார். சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துன்பத்துல இருந்து விடுதலை அடையலாம். ஓகே நம்மளை அறியாம அறியாமையில இருக்கோம்ல, சரி அந்த அறியாமையில இருந்து எல்லாத்துல இருந்து வெளில வரலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்பம் துன்பம் இது ரெண்டுத்துக்கும் போகாத நிலைக்கு வரலாம். ஆனா இந்த துன்பத்துக்குள்ள போகாம இருக்கலாம், துன்பத்தை நெருங்கி வைக்காம அந்த ஞானம் ரத்து அதுக்காக உதவும் சார். ஓகே ஓகே நன்றி. ஜெயா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். நமக்கு சுகமோ துக்கமோ ஈஸியா கடந்து போயிடுது. ஓகே அப்படியே ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் லேசா லைஃபே கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஜி. ஓகே சோ ஈஸியா இல்லாத போது கஷ்டப்பட்டு இருந்தோமா? அதுவும் ஓகேன்னு நம்ம விடையில ஆட்டோமேட்டிக்கா ஈஸியாவே ஆயிடுது. ஓகே 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 thank you madam. okay thank you. இன்பம் துன்பம் இரண்டும் சமமாக பாவிக்கலாம். ஓகே ஆதிலட்சுமி மேடம் நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள் அடுத்தாப்ல. thank you நன்றி. சொல்லுங்க மேடம். மற்ற இதுல விட நான் எங்களை மாதிரி பேசிக்கும்பொழுது சொல்லுவாங்க ஐயா மட்டும்தான் குற்ற உணர்வை தாட்டுன்னு கொண்டாந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறப்ப சொல்லுவாங்க, வேற யாரும் இத வந்து சொன்னதில்லைன்னு எங்களுக்குள்ள பேசிக்கும் போது சிலரை பேசும்போது அத சொல்லுவாங்க. அகம் புறம்னு பிரிக்கிறது வேற, எண்ணங்கள் உணர்வுகள்னு பிரிக்கிறது வேற. ஆனா இந்த குற்ற உணர்வுன்றது மனித சமுதாயத்துல
காலங்காலமா இருந்துகிட்டேதான் இருக்கு. அதையும் ஒரு எண்ணம் என்று வகைப்படுத்தியது ஐயா மட்டும்தான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அகம் போராட்டம் இல்லாம போயிடும்போது, இது உமர் ஃபாரூக் வந்து ஐயாவை கேட்கும் போது சொன்ன பதில நான் இப்ப சொல்றேன். அகத்துல போராட்டம் இல்லாம போகும் பொழுது புறத்துல செய்யக்கூடிய வேலைகளுக்கு அதிக சக்தியும் அதிக நேரமும் கிடைக்குது. ஒரு ஆசிரியர் இன்னும் சிறப்பா வேலை செய்யலாம். ஒரு துப்புரவு தொழிலாளி ஞானம் அடைந்தா கூட அந்த வேலையையும் இன்னும் சிறப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளவுதாங்க சார், எனக்கு ஞாபகம். தேங்க்யூ சார். ஓகே, ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அதர்மம் செய்பவர்களுக்கு பாதிப்பு உண்டா அல்லது கர்மவினை பதிவாகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, செயல்கேத்த மாதிரி விளைவு கண்டிப்பா. ஐ மீன், நீங்க கர்மான்ற எடுத்துக்காம சும்மா சிம்பிளா எடுத்துக்கிட்டாலும் செயலுக்கேத்த ஒரு விளைவு வரும். ஸோ அந்த விளைவு, நீங்க அதர்மம் செஞ்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸ், ஒரு விளைவு வரும். அதை நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும்ல. ஸோ அதுவே ஒரு பாதிப்புன்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கர்மா, அந்த விஷயத்த நீங்க நம்புறீங்க அப்படின்னா, ஸோ கர்மானா நீங்க பண்ற, நீங்க எந்த அளவு நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு விளைவு பாதிப்பு வரதானே செய்யும் அப்படின்றதான கர்மாவோட இந்த கர்மா கான்செப்ட் படியே அப்படி தானே இருக்கு. ஸோ அதனால, ஸோ அதுதான் உங்க க்வெஸ்டினா, என்ன வரதானே செய்யும், அதர்மம் செய்பவர்களுக்கு பாதிப்பு வரதானே செய்யும். ஸோ அதுவும் செயலில் நீங்க எந்த மாதிரி எந்த நோக்கத்தோடு அந்த செயலை செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த பாதிப்பு இருக்கும்ல. ஸோ வனஜா மேடம், நீங்க பேசலாம். ஐயா, ஞான விடுதலை என்னத்துக்குன்னா, ஞானம் என்னத்துக்குன்னா, இப்ப நம்ம போராடுற மனசுல இருந்து விடுதலை பெறணும். அந்த ஞானம் நம்மளுக்கு கட்சிச்சுன்னா நம்ம போராட மாட்டோம். போராடாம எந்த இது ஒரு முடிவும் எடுக்க முடியும். மனசுல இருக்கிற பந்தங்கள் அது உடையும் போது நம்மளுக்கு அந்த போராட்டம் வந்து அடங்குது. என்ன சொல்ல வந்த, ஆக்சுவலா அது பத்தி என்னன்னா, பேசிக்கலா ஞானம்ன்றது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், இல்லை ஒரு சஃபரிங், ஒரு ஒரு என்ன சொல்றது, முரண்பாடு, இல்லை ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இல்லை அமைதியின்மை. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு நிம்மதி இல்லை அமைதியை தேடிட்டு இருக்கிறது, ஒரு ஒரு வாய்டு, ஒரு வெற்றிடம், ஸோ ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஏதோ ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம் இல்லையா. நமக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரத்துக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறோம் இல்லையா. ஸோ பிரச்சனையே இல்லை அப்படின்னா, ஐ மீன் அது வந்து ஒரு ஐடியல், அந்த மாதிரி நிறைய இருக்கவே முடியாது. அன்லஸ் ரேரா யாராவது இருக்கலாமே தவிர, பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் இருக்கவே மாட்டாங்க இல்லையா. ஜென்ரலா நம்ம பிறந்ததுலேருந்தே ஏதோ ஒரு கண்டிஷனிங், ஏதோ ஒரு கண்டிஷனிங், நம்ம சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் சேர்ந்து நம்ம ஏதோ ஒரு போராட்டத்துல இருந்துட்டு தான் இருப்போம். எல்லாருமே ஒரு போராட்டத்துல இருப்போம். ஸோ அந்த போராட்டத்துல இருந்து விடுபடுறது எப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய வகையில சொல்யூஷன் தேடிட்டே இருக்கோம். ஸோ அதுல வந்து ஞானம் அப்படின்றது நீங்க அந்த போராட்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு உதவுது. அந்த சஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சஃபரிங், பாதிப்பு இல்லை பிரச்சனை, அதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு உதவ விஷயம் தான் ஞானம், ஞானம். ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ இப்போ பிரச்சனையே இல்லை, எனக்கு எந்த போராட்டமே இல்லை, எனக்கு எந்த சஃபரிங்குமே இல்லை அப்படின்னா ஞானம் தேவையே இல்லை தான். நீங்க ஆல்ரெடி ஜாலியா தான் வாழ்க்கையே வந்து இதுவாக தான் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிறீங்க, எந்த பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி ஃபீலிங்கே, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு தேவையே இல்லை இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கான சொல்யூஷன், ஸோ அவ்வளோதான் சிம்பிள். பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி அதுலேருந்து வெளியில் வரத்துக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது மனப்பிரச்சனை பேசிக்கலாம். நாட் நம்ம வெளியில் எக்ஸ்டர்னல் பிரச்சனையை பற்றி பேசலை, உணர்வுகள், மனசு சம்மந்தமான பிரச்சனைகள், நம்மளுக்கு அமைதியாக மனசு அமைதியாக இல்லை, இல்லை ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஆங்ஸைட்டி,
அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஒரு படபரப்பா அந்த சஃபரிங்லேயே ஒரு இதுவாயிட்டு இருக்கவங்க அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இது ஒரு சொல்யூஷனா ஓகே அது வந்து மனசோட வேலையே இப்படிதான் இப்படிதான் மனசோட நேச்சரே இயற்கையே மனசு இப்படிதான் வேலை செய்யுது இயற்கையாவே இப்படிதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து அந்த போராட்டத்துல இருந்து நம்ம விடுபட்டுறதுனால அது பிரச்சனையை சால்வ் ஆயிடுது. ஸோ வந்து பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் தவிர இது வந்து மற்றபடி சுகமா இருக்கு துக்கமா இருக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இப்போ இருக்கிற நிலை வந்து எனக்கு பிரச்சனையா இருக்கு என்னால இதை இதை இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு நினைக்கும் போது தான் ஞானம் வந்து ஒரு சொல்யூஷனா நம்மளுக்கு அது ஹெல்ப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எதுவும் ஈஸியாக கடந்து போகும் ஓகே பிறவி மூப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அகைன் ஸோ ஐ மீன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அட்லீஸ்ட் வந்து நான் சயின்ஸ் பேஸ்டாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்னோட டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியும் இல்லையா. ஸோ அதனால் பிறவி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கான்செப்டாக பேசிக்கலாமே தவிர உண்மையாக என்ன இருக்குது என்ன இல்லைன்றது நம்மளுக்கு யாரால யாருக்குமே தெரியாது. அது வந்து சும்மா ஒரு டிஸ்கஷனுக்காக ஒரு ஒரு டைம் பாஸ்க்காக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே தவிர யாருமே அதை கன்க்ளூட் பண்ணி இப்படி தான் அப்படி தான் சொல்லவே முடியாது. அப்படியே சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃபும் காமிக்க முடியாது. நீங்கள் அதை இல்லைன்னு மறுக்கிறதுக்கும் ப்ரூஃப் சொல்ல முடியாது. ஸோ எந்த வகையிலுமே ஒரு கன்க்ளூட் பண்ண முடியாது முடிவுக்கு வர முடியாமல் சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலான்ற மாதிரி விஷயம் இல்லையா. ஸோ அதனால் அதில் ஒன்றும் சும்மா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒப்பீனியனை வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே தவிர உங்களுக்கு அதை வச்சு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. அதனால பிறவி மறுபிறவி அப்படின்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பிகாஸ் என்னோட டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. மற்றதெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சரி இருக்கலாம் ஒரு வேளை அப்படி இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஓகே. உங்களுக்கு எது உங்களுக்கு உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ உங்களோட மனநிலைக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ரோச்சை நீங்கள் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி உண்மையாகவே இருக்கா இல்லையான்றது யாருமே அதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் அந்த மாதிரிதான் ஓகே. ஸோ வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ திரும்பவும் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ நன்றி.